தமிழ் பேசி தமிழில் இருந்த அனைத்து அன்பு சொந்தங்களுக்கும் வாசுதேவனின் அன்பான வணக்கங்கள். இது உங்கள் இளவட்டம் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேனர் ஆட் போட்டிருந்தோம். ஸோ அதை வச்சு பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இது எக்ஸ்ப்ளனேஷனாக ஒரு வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ உதவி காவல் ஆய்வாளர், ஓகேங்களா, வரக்கூடிய ஒரு 500-600 போஸ்டிங் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி வெப்சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கமிங் சூன் அப்படிங்கிற மாதிரி வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் போயிட்டுருக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த உதவி காவல் ஆய்வாளர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இளவட்டம் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் நடத்துகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் சீரிஸ் என்ன அப்படின்னு சொல்கிறோம். அதாவது டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃப்ரம் த ஜீரோ, அதாவது ஒவ்வொரு யூனிட் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 4 டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ்லேயும் சோசியல்லையும் கவர் பண்ணிக்கிட்டே வரும், ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் வைஸில் படிச்சுட்டு ஒரு டெஸ்ட் எழுதும்போது ஃபுல்லாக வந்து ஒரு சிலபஸை வந்து கவர் பண்ணதுக்கான ஒரு ஐடியா வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து டெஸ்ட் சீரிஸ். ஸோ சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 43 பக்கம் யூனிட் டெஸ்ட் இருக்கும். சோசியலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 மேலே இருக்கும். அதுக்கப்புறம் 11th 12th வந்து பாலிட்டி, எக்கனாமி, ஜாகிரஃபி இதெல்லாம் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, டெய்லி படித்து அந்த டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு ஓவரால் சிலபஸ் கவர் பண்ணால் அந்த ஃபீல் வரும், ஓகேங்களா. ஸோ இதுக்கான சார்ஜஸாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸ், ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூனிட் 8 and 9 வராது, உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வராது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி வராது. பியூர்லி வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் அண்ட் சோசியல், ஜிஎஸ் சம்மந்தப்பட்டதில் சயின்ஸும் சோசியல் சயின்ஸ் மட்டும்தான் இருக்கும், ஓகேங்களா. நான் மற்றது கரண்ட் அஃபேர்ஸோ இல்லை வந்து நீங்கள் வந்து சைக்காலஜியில் வந்து இருக்கக்கூடிய மேக்ஸ் கொஸ்டினோ இங்கிலீஷ் கொஸ்டினோ இருக்காது. முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் சோஷியலில் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கு மட்டும்தான் இது உதவும், முன்னாடியே சொல்லிடுறோம், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லோராலையும் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து அந்த அஃபோர்ட் பண்ண முடியாது சார், இல்லை எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு படிச்சிருவேன் நானே, ஓவரால் ஃபுல் டெஸ்ட் போட்டு பார்த்தா ஒரு டெஸ்ட் போட்டு பார்த்தா போதும் அப்படின்றவங்களுக்கு இந்த பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச். ஸோ இதை பொறுத்தளவு என்னென்னு கேட்டிங்கன்னா சயின்ஸ் அண்டு சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் வந்து ஒரு 400 questions, அதாவது 200 questionsாக வந்து பிடிஎஃப்ல வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். நீங்கள் வந்து ஓஎம்ஆர் வச்சு ஆஃப்லைனில் வந்து டெஸ்ட் போட்டுக்கலாம், ஓகேங்களா. டெஸ்ட் சீரிஸை பொறுத்தளவு வந்து உங்களுக்கு டெலகிராம்லேயும் இருக்கும், கூகுள் ஃபார்ம்ஸ்லேயும் இருக்கும், அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் இருக்கும். ஆனால் இந்த பிடிஎஃப் டெஸ்ட் பேட்சில் ஒன்லி பிடிஎஃப் மட்டும் உங்களுக்கு டிரைவ் லிங்க் கொடுத்துருவோம். நீங்கள் வந்து வீட்லேயே உட்காந்து கிட்டத்தட்ட ஓஎம்ஆரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெஸ்ட் போட்டு பார்த்து நீங்களே ஓன் எவாலுவேஷன் பண்ணி செக் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதற்கான பிடிஎஃப் லிங்க் அந்த வாட்ஸ்அப் லிங்க் எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணோன்னா கொடுக்கப்படும், ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த டெஸ்ட் சீரீஸ்லேயோ இல்லை டெஸ்ட் பேட்ச்லேயோ ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம். ஸோ இது தவிர வந்து பார்த்திங்கன்னா வனத்துறையில் வரக்கூடிய 1161 பதவிகள், அதாவது ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் மற்றும் ஃபாரஸ்டர், இதுக்கும் நம்மள்கிட்ட கைடன்ஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கான டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பரை வந்து கனெக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எதுக்காகனா காவல் உதவி காவல் ஆய்வாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த மாதிரியான டெஸ்ட் பேட்ச் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து கொடுக்குறது தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்குமானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, உங்களுக்கு விருப்பப்பட்டால் தான் நீங்கள் ஜாயின் பண்ணும், ஓகேங்களா. நான் எல்லாரையும் வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஸோ உங்களுக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டு பார்க்கணும்னு விருப்பம் இருந்தால் மட்டும், ஓகேங்களா. ஏன்னா இந்த டெஸ்ட் பேட்சை வச்சு நடத்துகிறீங்க, நீங்கள் வந்து ஒரு அகாடமி வச்சுருக்கீங்களா, என்னென்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆன்லைன் அகாடமி தான் வச்சு நடத்திட்டுருக்கேன். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் நடத்துறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ கடந்த உதவி காவல் உதவி ஆய்வாளர் போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 61 ஸ்கோர் பண்ணியிருந்தேன், ஓகேங்களா. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 64 வந்துச்சு டென்டேட்டிவ்ல, ஆனால் ஃபைனல் கீழே வந்து குறைஞ்சது என்னன்னே தெரியல எனக்கு. நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, இட்ஸ் ஓகே. ஆனால் நான் வந்து ஜென்ரலில் 61 தான் இருந்தேன். ஏன் நீங்கள் செலக்ட் ஆகலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹைட்டு வந்து ஒரு 170 வச்சுருக்காங்க, அதில் 0.5 வந்து கம்மியாக இருந்ததுனால வந்து என்னால் வந்து செலெக்ஷன், அதாவது ஃபிசிக்கலில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பரவாயில்ல, எனக்கு வந்து ஏஜ் பார் ஆயிடுச்சு. ஸோ கடைசியாக ஒரு அட்டம் கொடுத்து பார்ப்போம் நம்மளால் முடியுமா அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து கடந்த எக்ஸாம் அட்டன் பண்ணேன். ஸோ ஹைட்டு வந்து நான் எப்படியும் எலிஜிபிள் ஆயிடுவேன் அப்படின்னு தான் நினச்சேன், பட் முடியலை. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் நம்ம வந்து அடுத்த கட்டம் நான் குரூப் 1 குரூப் 2 அந்த லெவலில் படிச்சுட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து அதை விட உயர்ந்த எஸ்ஐயோட உயர்ந்த பதவிகளுக்கு போகிறது தான் வந்து கனவாக இருக்கணும், ஓகேங்களா. எதுவுமே வந்து லைஃப்பில் வந்து எந்த இடத்துலையுமே வந்து ஸ்டாக்னெட் ஆகிடக்கூடாது, ஓகேங்களா. நதியை போல் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியதான். ஸோ அதே தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டால், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கான தகுதி என்ன அப்படிங்கிறத பார்ப்பீங்க. ஸோ எனக்கான தகுதி இது தான், நான் கூட சொல்லிட்டேன். உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், இல்லைனா வந்து ஜாயின் பண்ண தேவை, ஓகேங்களா. மற்றபடி டெஸ்ட் சீரீஸ்னால் என்னென்னு சொல்லிட்டேன், டெஸ்ட் பேட்ச்னா என்னென்னு சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கான விஷயங்கள் என்னென்னா, இப்போ டெஸ்ட் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஷெட்யூல், ஓகேங்களா. நான் இவ்வளோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறத முதலே சொல்ல மாட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு மந்த்லி வந்து இப்போ இந்த மந்த் என்ன ஒரு 14 டெஸ்ட் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 14 சயின்ஸ்லையும் 14 வந்து சோஷியல் சயின்ஸ்லையும் இருக்கும். அடுத்த மாதம் வரைக்கும் அடுத்த ஒரு 14 போகும். ஸோ மொத்தம் ஒரு 3 மாதம், அதாவது 1, 2, 3 அப்படின்னு 3 மாதத்துக்குள்ளே சயின்ஸ் அண்ட் சோசியல் வந்து 6th to 10th உங்களுக்கு ஓவராலாக கவர் ஆகிடும். ஸோ ஒவ்வொரு எக்ஸாமும் எப்போ கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, அதுக்கப்புறம் வியாழக்கிழமை, ஓகேங்களா. ஸோ வாரத்தில் 4 நாள். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to
த்ரீ மந்த்ஸ் டூ அண்ட் ஹாஃப் மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர் ஆயிரும். ஸோ நோட்டிஃபிகேஷன் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் இறுதியில் அல்லது கடைசியில் தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களால் ஈஸியாக வந்து சிலபஸ் கவர் பண்ணிட முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட் ஷெட்யூல்லையும் வந்து மாற்றங்கள் இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் ஜாயின் பண்ணால் அந்த வாட்ஸ்அப் நம்பர் பார்த்துட்டு கான்டெக்ட் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷன்லேயும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.